ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ மனதார நேசிக்கும் உறவு உன்னை அழைத்து பேச வேண்டும் என்று நீ என்னுடைய துவாரவாகியில் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறாய். சாயப்பா, என் உயிரான உறவை என்னை அழைத்து பேச சொல்லுங்கள் என்று நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். கவலை கொள்ளாதே, 3 மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லப்போகிறார். அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். எந்த உறவாக இருந்தாலும் சரி, உன் மனமிரும்பும் உறவு யாராக இருந்தாலும் அவர் மனதை மாற்றி உன்னிடம் பேச வைக்கிறேன். ஒரே ஒரு முறை இதை மட்டும் செய்துவிடு. எந்த உறவாக இருந்தாலும் சரி, உன்னிடம் பேசாமல் மனவருத்தத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் நீயே கதியென்று உன்னை அழைத்து பேசி உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நிச்சயமாக ஏற்படுத்தி தருகிறேன். மனம் கலங்காதே. வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே. உன் சாயப்பா உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கை என்பது சில நேரங்களில் தொடர் சோதனையாக இருக்கலாம். உனக்கு யாரெல்லாம் சோதனை கொடுக்கிறார்களோ அவர்களே உன் காலடி தேடி வருவார்கள். நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இதை மட்டும் ஒரு முறை செய்துவிடு. ஒரு எலுமிச்சக்கனியை வாங்கி அதில் ஒரு கிராம்பை குத்தி யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரையும் உன்னுடைய பெயரையும் அந்த எலுமிச்சக்கனியில் எழுதிவிட்டு ஸ்டீம் ஸ்டீம் வசி வசி என்று அந்த எலுமிச்சக்கனியில் எழுதிவிடு. இதை செய்த 3 மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேசுவார். 3 நாட்கள் கழித்து இந்த எலுமிச்சக்கனியை 2 ஆக அறுத்து தூக்கி எறிந்துவிடு. ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.